Hi guys, welcome back to NB's vlog. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் நைட் 1:30 ஆயிடுச்சு. சரி எங்கேயா சாப்பிட போகலான்ட்டு பார்த்தேன். எனக்கு செம்ம பசி. சரி பசியாக இருக்கே தனியாக போய் சாப்பிடணுமா வெறுப்பாக இருக்குமே எங்கே ஹோட்டலில் இருக்கோம் என்ன ஏதுன்னு தெரியல. கரெக்டாக இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் வந்து எனக்கு மீம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாடா எங்கேயா போய் சாப்பிட்லான்னு ஓகேடா போகலாம் அப்படின்னா சரி ஃபுட்டு எங்கே கிடைக்கும் இந்த டைம் எதுவுமே எங்களுக்கு தெரில. லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய மாறிடுச்சு. இருந்த கடைலாம் இப்போ இல்லைன்றாங்க. இப்போ ஹரியா அப்படியே பிக்கப் பண்ண வந்திருக்கேன். பிக்கப் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ அவன் தான் கேமரா பிடிச்சிருக்கான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி இப்போ போயிட்டு எங்கேயாவது நைட்டு எங்கே ஃபுட்டு கிடைக்குது அப்படின்ட்டு போய் பார்த்து சாப்பிட்டு அந்த ஃபுட்டை ரிவ்யூ மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். ஒரு மாதிரி பண்ணா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவன் இது கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான் நைட்டு எங்கே ஃபுட்டு இருக்கும் என்ன ஏதுன்ட்டு. அவன் பார்க்கட்டும் நம்ம கிளம்போம் வாங்க. இது ஒரு ஃபுட்டு அன்ட்டு மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த டைமில் எங்கே ஃபுட்டு கிடைக்கும்னு எங்களுக்கு தெரில. போயிட்டு இப்போ எங்கே கிடைக்குதுன்னு தேடி சாப்பிட போகிறோம். டிஎல்எஃப் கிட்ட ஏதோ இருக்கு நல்ல டிஎல்எஃப் கிட்ட பாரு. பாட்ரி தானடா அது பாட்ரி கிச்சனா. நான் ஃபோன் பண்ணி கேட்டோம் பாட்ரி கிச்சன்ட்டே இருக்குன்னாங்க. அதான் விளாக் ஷூட் பண்ணிக்கலாமான்னு கேட்டோம். அது ஃப்ரீயாக தான் இருக்குது பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஏதோ பெரிய யூடியூபர் யாரோ வராருன்னு நினச்சிருப்பாங்க அவங்க. நமக்கு தான் தெரியும் நம்ம வந்து எப்படி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே போயிட்டு ஏதோ அரி தான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்காங்க அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னா. அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருக்குது உள்ள ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும்னா. நான் இது வரைக்கும் போனதில்லை போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிண்டிக்கிட்டேயாடா பாட்ரி கிச்சன் வந்தாச்சு. சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம். ஆர்டர் பண்ணி செம்ம பசி. கஷ்டப்பட்டு லைட்டு செட் பண்ணி மைக்கை செட் பண்ணி கேமராவை செட் பண்ணிட்டோம்னா இவன் வந்து அந்த லைட்டை யூஸ் பண்ணி ஸ்னாப் சாட் ஃபில்டரில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். நைட்டு 4 மணி வரைக்கும் டைனிங் இருக்குது சாப்பிட்றது. நைட்டு 2:30 மெசேஜ் அமைச்சிக்கிட்டு இருக்கான். போனத்தோர் தான் வெறும் பொண்ணுங்களா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு சண்டே இல்லடா. எம்ஐ ஜோட்டு இதுல புடிச்சா தண்ணி சில்லுனே இருக்கும் எப்பவுமே. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதானே தெரியல. அது பட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் ஆகலன்னா நிலமே யோசிச்சு போயிருக்கேன். பேர் மறுபடியும் சொல்லு. பேர் சொல்லு மறுபடியும். ஸ்டார்டர்ஸ் 2 ரைஸ் 1 தான் சொல்லியிருக்கோம். ஷேர் பண்ணிக்கலாம். ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது எல்லாமே. சாப்பிடும்போது நான் ரேட்டு எவ்வளோன்னு சொல்கிறேன். செம்ம க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கு நைட் டைமில் கூட. நான் கூட சரி நைட்டு யார் இருப்பாங்க க்ரௌடு கம்மியாக இருக்கும் வ்ளாக் ஃப்ரீயாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். உள்ளே வந்தோடனே ஃபுல்லாக எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால ஃப்ரீ ஆகிட்டு நாங்கள் வந்து உட்கார்றதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இல்லை உன்னையும் வச்சு விளாக் எடுக்கிற பாரு. அது ஒன்றும் இல்லை சார் தனியாக எடுக்கலாம் சார். கூட வந்தால் ஏதாவது பேசிக்கிட்டு கண்டென்ட் கொடுப்பாங்கிறதுக்காக அந்த நைட் டைம் சர்வீஸு நல்லா வந்து என்ன வேணும்னு கேட்டு எப்படி வேணும்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வேறு செஞ்சு கொடுக்குறாங்க. வந்து நம்ம இறங்க மாதிரி சுத்தம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வாங்கினாலே 2 பேர் சாப்பிட்லாம் போல. குவான்டிட்டி அவ்வளோ இருக்குது. இந்த பிறகு ஸ்பூன் அப்படியே எடுத்து வைக்கிறேன். ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பானையிலே தான் சர்வ் பண்ணுறாங்க. சாஸ்மே க்யூட்டாக இந்த மண்பானையிலே கொடுத்துருக்காங்க.
நைட்டு சாப்பாடு கிடைக்கிறதே பெருசு, ஆனால் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது அதை விட பெருசு. உன் வாழ்க்கையில் நீ பண்ண சஜஷனில் உருப்படியான சஜஷன் தான். பசிக்குதுன்ட்டு நைட்டு இவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சது வரன்னு சொன்னது எனக்கு கடைசியில் பாசிட்டிவாக போயிடுச்சு. திடீர் விளாக் இது ஆக்சுவலாக பிளானே இல்லை. சிக்கன் சூப்பராக இருக்குது. இது ஒவ்வொன்றா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட ஓவராலாக செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ஆயிலுமே ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஆமாம் குவான்டிட்டி சாப்பிட்டு இந்த தெரியுதான் தெரியும். இன்னும் இதில் வேறு இவ்வளோ இருக்குது. ஸ்டார்டர் வேறு வரல, அது வந்து அதுவும் சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது. சிக்கனில் அந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து எல்லா இடத்துலையும் அந்த மாவாக இருக்கும், மாவு இல்லை சிக்கனே இருக்குது. அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா அதோட நல்லா பிளெண்ட் ஆகி ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சிருங்க சிக்கன்லேயும். ஸ்பெஷல் சிக்கன் பா அனல் பறக்குது. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே. ஹாய் காய்ஸ், த மெஸ் ஆஃப் த டே. அதாவது என் வாழ்க்கை எப்படி கேவலமாக போகுதுன்னா, 5 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன். சாப்பிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட வீட்டுக்கிட்டேயே வந்துட்டோம். நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறையா 2 டிஷ் ஆர்டர் பண்ணோம். ஸ்டார்டரு தாய் ஸ்பெஷல் சிக்கனு, அப்புறம் ஹாட் ஸ்பெஷல் சிக்கன் சொல்லிட்டு. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் ஏதோ ஒரு பேட் ஒரு வைப்பில் வந்து என்னாச்சுன்னா அது கட் ஆச்சு. வீடியோ பாதியில் ரெக்கார்டிங்கே கட் ஆகிடுச்சு. காரில் வந்துட்டு இருக்க சொல்ல பார்த்துட்டுனோம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. அதுதான் சரி, வீடியோ ஸ்க்ராப் பண்ணிடலாமான்னு யோசித்தேன். பட் ஆனால் சரி பண்ணிட்டோம். சரி படுற கஷ்டம் உங்களுக்கும் தெரியணும். அப்போ யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். வண்டி போய்கிட்டே இருக்குது. நைட் டைமில் வந்து க்ரௌடு ஆக்சுவலாக அங்கே வந்துக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அப்போ ஒரு உள்ள க்ரௌடு இருந்தாங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்டே இருந்தாங்க. நாங்களே 15 மினிட்ஸ் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓரளவுக்கு நாங்கள் முக்கால்வாசி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக முடிக்க சொல்ல அந்த லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லாம் ஆள் வந்துட்டாங்க. ஆனால் கடைசியில் மட்டும் வீடியோவே நாங்கள் எடுக்கல. ஆமாம், ஸ்டாப் ஆச்சு வீடியோ, பாதியில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்ததுங்க. ரைஸை பற்றி பேசிய ஃபுட்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் சிக்கன், பாட்ரி ஸ்பெஷல் சிக்கன், அப்புறம் தாய் சிக்கன், தாய் சிக்கன், இது ரெண்டுத்தோட இருக்காது. நாயெல்லாம் குலைக்குது. எங்கள் நிலமை 3:30 ஷாப் வந்து 4:00 வரைக்கும் இருக்குது. நைட்டு டைனிங்கும் இருக்குது, ஸ்விக்கிலையும் டேக்அவே இருக்குது. சரி அதை அதை விடுங்க, ஃபஸ்ட்டு ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்ததுங்க, குறையே சொல்ல முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாட்ரி ஸ்பெஷல் சிக்கனு, அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, டிராகன் சிக்கனும் சில்லி சிக்கனும் ஒரு கம்பைன்டு காம்பினேஷனில் ஒரு ஸ்வீட்டு ஃப்ளேவரும் இருந்தது, ஸ்பைஸியும் கொஞ்சமாக இருந்தது. அதோட டேஸ்ட்டே ஒரு ஃப்ளேவரே சூப்பராக இருந்தது. அதில் கேஷ்யூஸும் இருந்தது. ஃப்ரைட் ரைஸில் வந்து என்னடா பேசிட்டு, ஃப்ரைட் ரைஸ்லடா தாய் ஸ்பைஸ்டா பாட்ரி ஸ்பெஷல் சிக்கன்டா, அது ஒரு அதுக்கு அடுத்து வேற ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க. கேஷுவலாக நல்லா போட்டிருந்தாங்க. அந்த ஃப்ரைட் ரைஸும் பாட்ரி ஸ்பெஷல் சிக்கனும் அதோட ரெண்டுத்தோட காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது. இவங்க தாய் சிக்கன் தான் இருக்கிறதுலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து தாய் சிக்கனை விட எனக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த பாட்ரி ஸ்பெஷல் சிக்கன் தான். ஆமாம், ஏன்னா இது வந்து நைட்டும் நல்லா இருந்துச்சு, பட் அதோட கம்பேர் பண்ண சொல்லி இது கொஞ்சம் ஓகே சுமார். ஆமாம், ஸ்பெஷல் சிக்கன் வந்து ஸ்வீட்டும் ஸ்பைஸியும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. தாய் சிக்கன் வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்பைசி மட்டும் இருந்தது. ஃபுட்டு எக்ஸலண்டாக இருந்தது. நைட் டைமில் மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னா அது அதுதான். பார்த்தா டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டும் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக தான் கொடுக்குறாங்க. அந்த உட்கார ப்ளேஸு எல்லாமே நைட் டைம் போகிறோம். அந்த கஜா முஜா அந்த மாதிரிலாம் இல்லை. க்ரௌடு வந்துகிட்டே இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 10-15 மெம்பர்ஸ் அவ்வளோதான். 15 மெம்பர்ஸ். சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன், இதை அட்டாச் பண்ணி சார் நான் போடுறேன் இந்த வீடியோஸை. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். பரத் எண்டி ஹரிஹரன் பாய் பாய். வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இந்த டைம் கிடச்சதே பெருசு. டைம் நாங்கள் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டு கிளம்புறோம். 3:20 ஆகிடுச்சு, இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. 3 டிஷ்ஷு சேர்த்தே எங்களுக்கு 5:50 ஆச்சு. நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை சாப்பிடல அப்படின்னா சாப்பிட்டு வந்து சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை. வர தம்பி
சாரி சாரி போயிடாதீங்க, இருங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறந்துட்டேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, இங்க இப்படி ஒரு கடை இருக்கு, நம்மளும் நைட்டு போய் சாப்பிடலாம்னு சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை பரத் தம்பி.